ஹலோ வியூவர்ஸ், இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 3 இருக்கா இல்லையாங்கிறது நிறைய பேரோட கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ ரவுண்ட் 3 வந்து கன்ஃபார்மாக இருக்க போகுது. செலெக்ஷன் கமிட்டிலேருந்தே நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ரவுண்ட் 3 இருக்குங்கிற மாதிரி. ஸோ கட் ஆஃபில் என்ன ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஷெட்யூல் எப்போங்கிறத நம்ம அந்த வீடியோ டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுலேருந்து நமக்கு என்ன வந்து நம்ம அனலிசிஸ் பண்ணிக்கோங்கிறதையும் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் பிடிஎஸ் அட்மிஷன்ஸுக்கு மட்டும். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து பிடிஎஸ் கோர்சஸில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது, அதுவும் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ அதனால் வந்து யார் யாரெல்லாம் நீட் குவாலிஃபையாக இருக்கீங்களோ அவங்க வந்து பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கூட ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதாவது யாராவது மிஸ் பண்ணவங்க, மேனேஜ்மெண்ட் கூட மிஸ் பண்ணவங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் மிஸ் பண்ணவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஜனவரி 25 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பழைய நீங்கள் ப்ராஸ்பெக்ட் தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்க்கு ஒரு ப்ராஸ்பெக்ட் யூஸ் பண்ணாங்க, அதோட ரெஃபர் பண்ணிக்கணும். இதுக்கு என்ன வந்து சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம வந்து லாஸ்ட்டாக நடந்த 13ஆம் தேதி நடந்த வேக்கன்சி பொசிஷன் தான் வந்து அவைலபிள் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணி வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து திருப்பி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஸ் சீட்ஸ் வந்து நிறையா வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் வந்து நீட் மார்க் ரிடக்ஷன் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் ப்ரொவைட் பண்ணல. ஆயுஷில் வந்து 10% வந்து கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ 147 113 ஆச்சு, 113 வந்து 87 ஆச்சு. பட் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரிடக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இப்போ அப்போனா ரவுண்ட் 4 தான் ரிடக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரவுண்ட் 3 ரிடக்ஷன்ஸ் கண்டிப்பாக இல்லைங்கிறத தெளிவாக இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபில் பண்ணலாம். பட் பிடிஎஸ்ஸில் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் வந்து போக முடியும். அதுக்கான கவுன்சிலிங் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டாக்கு, கவர்மெண்ட் காலேஜில் உள்ள சீட்ஸுக்கு, கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸில் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணலை. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா வந்து 1000 ரூபாய் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு ரெடியாக வச்சுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோவோட ஸ்கேண்டு காப்பி, உங்கள் சிக்னேச்சரோட ஸ்கேண்டு காப்பி, உங்கள் ஃபோட்டோ வந்து நீட்டாக அப்ளை பண்ண ஃபோட்டோவாக இருந்தால் நல்லாயிருக்கும். தென் வந்து உங்களுடைய சிக்னேச்சர், தென் வந்து நீட் ஹால் டிக்கெட்டு, நீட் மார்க் ஷீட்டு 11th 12th, தென் 10th மார்க் ஷீட்டு, தென் உங்களோட டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் தான் நீங்கள் அப்ளோட் பண்ணுறதா இருக்கும். தென் உங்கள் பேரண்ட்ஸோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸு. ஸோ இதில் வந்து யாருனாலும் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு செஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்களும் அப்ளை பண்ணலாம். டிடி நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கில் பே பண்ணால் போதும். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் ஆகிடும், அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஸோ இதெல்லாம் நம்ம என்ன அண்டர்ஸ்ட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் 3 கண்டிப்பாக வைக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா யார் எல்லாம் எலிஜிபிள் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணவங்க ரவுண்ட் 3 கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. அவங்க வந்து சீட் எடுத்துகிட்டு வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க, அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்க ரவுண்ட் 2 எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க, சீட்டு கிடச்சி போய் சேரலன்னா அவங்க கண்டிப்பாக ஃபர்தர் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளே கிடையாது. ஸோ அவங்கள கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணவங்களும் ரவுண்ட் 3 நாட் எலிஜிபிள், அவங்க திருப்பி வந்து ஃபர்தர் கவுன்சிலிங்க்கு அலௌடு கிடையாது. ஸோ அவங்க வந்து சீட்டு மாற்றவும் முடியாது, அதனால் அவங்க யாரும் போட்டிக்கு வரமாட்டாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கில் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு, ஸ்டார்ட் வேணுங்கிறவங்க ஃபில் பண்ணிக்கோங்க. தென் ஏற்கனவே ஃபில் பண்ணி வெயிட் லிஸ்ட் பண்ணுறவங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரவுண்ட் 3க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும், அதில் உங்கள் நேம் கண்டிப்பாக இருக்கும் ஆல்ரெடி வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. இல்லை மோஸ்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேகன்சி போச்சு நம்ம பார்க்கும்போது வந்து என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் தான் நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்கு ஃபீஸ் குறைப்பாங்களா? என்ஆர்ஐ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமான ஃபீஸு என்ஆர்ஐ லேப் சீட்டு. ஸோ அந்த ஃபீஸை கம்மி பண்ணுவாங்களாங்கிறது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் கேட்குறதுனா சார் காலேஜஸில் ஃபீஸ் கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க, எனக்கு டேரெக்டாக வந்து கால் பண்ணுறாங்க ஃபீஸ் கம்மி பண்ணி தரோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையான்னு கேட்குறாங்க. பட் வந்து நம்ம அந்த காலேஜில் போய் என்கொயரி பண்ணால் தான் தெரியும். பட் கவுன்சிலிங் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் கவுன்சிலிங் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்கள் கவுன்சிலிங்கில் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணால் போதும், எந்த ஒரு டொனேஷன்ஸும் பே பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து
கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து 25th வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ 26th கவர்மெண்ட் லீவு, மேபி 1 or 2 days வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு எலிஜிபிள் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் ஷெட்யூல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரி வந்து நம்ம ஷெட்யூல் வரலாங்கிறது நம்ம எதிர்பார்க்கப்படுது ஃபார் அ பிடிஎஸ் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு. ஸோ ரவுண்ட் 3 வந்து லேப்ஸ் சீட் ஃப்ரம் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 அந்த சீட்ஸ் யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்களோ அந்த சீட்ஸ் வந்து ரவுண்ட் 3 இன்க்ளூட் பண்ணுவாங்க. பட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஒன்லி ஃபார் பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக மட்டும் தான் வந்திருக்குது. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் எப்போ கவுன்சிலிங் என்னென்ன ரவுண்ட் 3க்கு என்ன எக்ஸ்பெக்டட் மார்க் அண்ட் கட் ஆஃப்ங்கிறத வந்து நம்ம இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.